போகி பண்டிகை நாளில் 14 வயது கல்யாணி தனியாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். மேலும் சமூகத்தின் பின்னடைவு மற்றும் இயலாமைக்கு பயந்து ஓடும் சரக்கு ரயிலுக்குள் அவனை போட்டு விடுகிறார். குடிசைவாசி ஒருவர் குழந்தையை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்று சூர்யா என்று பெயரிட்டு வளர்க்கிறார். அநீதியை, குறிப்பாக ஏழைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியை பொறுத்து கொள்ள முடியாதவளாக குழந்தை வளர்கிறது. மேலும் அவனது தாய் ஏன் தன்னை கைவிட்டாள் என்று ஆச்சரியப்படுகிறான். அவனுடைய அம்மாவிடமிருந்து கிடைத்த ஒரே பொருள் அவள் அவனுக்கு போட்டிருந்த மஞ்சள் சால்வை. தேவராஜ் ஒரு சக்திவாய்ந்த கேங்ஸ்டர். அவர் கனிவானவர், ஆனால் பெரும்பாலானவர்களால் பயப்படுகிறார். அநீதியை வன்முறையுடன் எதிர்த்து போராடுகிறார். தேவராஜின் துணை அதிகாரியான ரமணனை சூர்யா தாக்கி கொலை செய்கிறார். சூர்யா கொலைக்காக கைது செய்யப்பட்டு காவல்துறையினரின் கொடூரமான சித்திரவதைகளை எதிர்கொள்கிறார். ஆனால் ரமணாவின் குற்றத்தை உணர்ந்த தேவராஜ் அவரை ஜாமீனில் விடுவிக்கிறார் மற்றும் சூர்யாவின் காரணம் உண்மையானது என்பதை உணர்ந்தார். ஒரு சித்தாந்தத்தை பகிர்ந்து கொள்ளும் சூர்யாவும் தேவராஜும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்கிறார்கள். தேவராஜ் சூர்யாவை தனது தளபதி மற்றும் சிறந்த நண்பராக அறிவிக்கிறார். நகரின் புதிய மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் வன்முறையை சட்டப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். இருக்கும் கல்யாணியின் இரண்டாவது மகன் தன் முதல் மகனான சூர்யாவை கைவிட்ட பிறகு கிருஷ்ணமூர்த்தியை மணந்தார். கல்யாணி ஒரு டீனேஜில் தான் சந்தித்த சோதனையை அர்ஜுனிடம் சொல்லவே இல்லை. ஆனால் தன் நீண்ட காலமாக இழந்த முதல் குழந்தையை பற்றிய எண்ணங்களால் தொடர்ந்து வருத்தப்படுகிறாள். இதற்கிடையில் சூர்யா ஒரு பிராமண பெண்ணான சுப்புலட்சுமியால் காதலிக்கப்படுகிறார். அவர் அவரது வெளிப்படையான தன்மையால் ஈர்க்கப்பட்டார். தேவராஜ் மீதான சூர்யாவின் மதிப்பீடு உள்ளூர் மக்கள் இருவரையும் மதிக்க வழிவகுக்கிறது. அவர்கள் சமூக முரண்பாடுகளை தொடர்ந்து எதிர்க்கிறார்கள். சட்ட விரோதமான முரண்பாடுகளை கட்டுப்படுத்த தேவராஜ் சூர்யாவை வழிநடத்தும் போது சுப்புலட்சுமி சூர்யாவின் வன்முறையை பயன்படுத்துவதை வெறுத்து அதற்கு எதிராக அவரை வற்புறுத்த முயற்சிக்கிறார். தேவராஜ் சுப்புலட்சுமிக்கும் சூர்யாவுக்கும் இடையே உறவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் சுப்புலட்சுமியின் மரபு வழி தந்தை எதிர்க்கிறார் மற்றும் அர்ஜுனுடன் அவரது திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான தனது போராட்டத்தில் அர்ஜுன் தேவராஜ் மற்றும் சூர்யாவை குறிவைத்து தோல்வியுற்றார். இதற்கிடையில் ரமணனின் விதவையான பத்மா ரமணனை கொன்றதற்காக சூர்யாவை குற்றவாளியாக உணர வைக்கிறாள். பத்மாவின் வலியை புரிந்து கொண்ட தேவராஜ் அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் அடைக்கலம் கொடுக்கிறான். இருப்பினும் தன்னை சுற்றியிருக்கும் கண்ணியமற்ற மனிதர்களால் தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக பத்மா ஒப்புக்கொண்டாள். தேவராஜ் பத்மா மற்றும் அவரது மகளின் பாதுகாப்பு மற்றும் சூர்யாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். குற்ற உணர்ச்சியில் சூர்யா பத்மாவை மணந்து இறுதியில் தன் குழந்தையின் பாசத்தை வென்றார். பின்னர் ஒரு மருத்துவ முகாமில் கல்யாணி சூர்யாவை போர்த்திய சால்வையுடன் பத்மாவையும் அவரது மகளையும் சந்திக்கிறார். அவர் கண்டுபிடிக்கப்பட்ட நாளை பற்றி விசாரித்த பிறகு கல்யாணியும் கிருஷ்ணமூர்த்தியும் சந்தேகத்திற்குரிய அடையாளத்தின் போது கல்யாணியின் நீண்டகால மகன் சூர்யா என்பதை கண்டுபிடித்தனர். கிருஷ்ணமூர்த்தி சூர்யாவை ரகசியமாக சந்தித்து அவனது தோற்றத்தின் உண்மையை அவரிடம் வெளிப்படுத்துகிறார். சூர்யா கிருஷ்ணமூர்த்தியிடம் சூர்யாவின் அடையாளத்தை தனது தாய்க்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று உறுதியளிக்குமாறு கேட்கிறார். ஏனெனில் தனது மகன் விழிப்புடன் வளர்ந்திருப்பதை அறிந்தால் அது அவளுக்கு வலிக்கும். கல்யாணி இறுதியில் சூர்யாவை கண்டுபிடித்து சந்திக்கிறார். அவளுக்காக அர்ஜுனை காயப்படுத்த மாட்டேன் என்று சூர்யா சபதம் செய்கிறார். தேவராஜுக்கும் அவரது முக்கிய போட்டியாளரான கலிவர்தனுக்கும் இடையிலான நீண்டகால பகை சூர்யாவை தேவராஜிடம் சொல்ல வைக்கிறது. அவர் தனது மாற்றாந்தாய் மற்றும் தாயை சந்தித்ததை அறிந்து தனது குடும்பத்தை பற்றிய உண்மையை சொல்கிறார். அர்ஜுன் சூர்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரனாக இருந்தாலும் சூர்யா இன்னும் அவனுடன் இணைந்திருப்பதை அறிந்து தேவராஜ் மகிழ்ச்சியடைகிறார். இதனால் அவர்கள் குடும்பத்தின் நட்பை மதிக்கிறார். இதனால் தேவராஜ் சரணடைய முடிவு செய்தார். தேவராஜ் மற்றும் சூர்யா அர்ஜுனை சந்திக்கிறார்கள். இப்போது சூர்யாவை தனது சொந்த சகோதரர் என்று அறிந்தார். திடீரென்று காளிவர்தனின் அடியாட்கள் துப்பாக்கியால் சுட தேவராஜ் கொல்லப்பட்டார். கோபமடைந்த சூர்யா காளிவர்தனின் வீட்டிற்குள் நுழைந்து கலிவர்தன் மற்றும் அவனது உதவியாளர்கள் அனைவரையும் கொன்று காவல்துறையிடம் சரணடைந்தார். ஆனால் ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்படுகிறார். கல்யாணி சூர்யாவுடன் தங்கியிருக்க அர்ஜுன் பின்னர் சுப்புலட்சுமியுடன் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்படுகிறார்.